हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णशिलगुरुदेव्के जयशीलप्रभुपादके जय हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दम् ऐन्द अध्यायं न முழு முதற் கடவுளான குண குணநலன்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு திரவிய தேசகாலவய்தரு விவிதோ உத்தேஷோ உபச்சித்தை சர்வை ரபிக்ரதுபிர் யதோ கிருத்வ சத்கிருத்யாஜ வேர்ட் பை வேர்ட் மீனிங் திரவ்ய யக்ஞத்திற்கு தேவையான பொருட்கள் தேச குறிப்பிட்ட இடம் புனித இடம் அல்லது கோவில் கால வசந்த காலம் போன்ற குறிப்பிட்ட காலம் வய வயது குறிப்பாக இளமை ஸ்ரத்தா ரஜோதமோ குணம் தவிர்த்து சத்வகுணத்தில் நம்பிக்கை வைத்தல் ருத்விக் புரோகிதர்கள் விவித்த உத்தேச பல்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு தேவர்களை வழிபடுவது உபச்சித்தை வேள்வி சடங்குகள் யதா உபதேசம் உபதேசத்திற்கேற்ப சதகிருத்வ நூறு முறை யாஜ அவர் வழிபட்டார் டிரான்ஸ்லேஷன் பகவான் ரிஷபதேவர் எல்லா வகையான வேள்விகளையும் வேத இலக்கியங்களின் நெறிமுறைகளுக்கேற்ப நூறு தடவைகள் செய்தார் இவ்வாறு அவர் பகவான் விஷ்ணுவை எல்லா வழிகளிலும் வழிபட்டார் எல்லா சடங்குகளும் முதல்தரமான பொருட்களினால் வளப்படுத்தப்பட்டன இவை அனைத்தும் நம்பிக்கையும் இளமையும் கொண்ட புரோகிதர்களால் புனித இடங்களில் பொருத்தமான நல்ல நேரத்தில் நடத்தப்பட்டன இவ்வாறு பகவான் விஷ்ணு வழிபடப்பட்டு பிரசாதம் அனைத்து தேவர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது இவ்வாறு சடங்குகளும் விழாக்களும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டன பர்பட் பை சில பிரபாத் கௌமார ஆச்சாரே பிராஜோோ தர்மான் பாகவதான் என்று ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் கூறுகிறது இளைஞர்களினால் அதிலும் குறிப்பாக சிறுவயது சிறுவர்களினால் ஒரு சடங்கு வெற்றியடையும் பொருட்டு செய்யப்பட வேண்டும் வேத கால கலாச்சாரத்தில் குறிப்பாக பக்தி தொண்டில் குழந்தை பருவத்திலிருந்தே பயிற்சி பெற வேண்டும் வேத கலாச்சாரத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே பக்தி தொண்டில் பயிற்சி பெற வேண்டும் இந்த வழியே ஒருவன் தன் வாழ்க்கையில் நிலை பெற முடியும் ஒரு வைஷ்ணவர் தேவர்களுக்கு அவமரியாதை செய்வதில்லை அதற்காக ஒவ்வொரு தேவரையும் பரமபுருஷ பகவானாகவும் ஏற்றுக்கொள்வதில்லை பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரே தேவர்கள் அனைவருக்கும் தலைவராவார் ஆகையினால் தேவர்கள் அனைவரும் அவருக்கு தொண்டர்கள் ஆவார்கள் வைஷ்ணவன் தேவர்களை பரமபுருஷ பகவானின் தொண்டர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை நேரடியாக வணங்குகிறான் பிரம்ம சம்ஹிதையில் முக்கிய தேவர்களான சிவன் பிரம்மா பகவான் கிருஷ்ணரின் விரிவுகள் மற்றும் அவதாரங்களான மகாவிஷ்ணு கர்ப்போதக சாயி விஷ்ணு போன்ற சக்தி தத்துவங்கள் போன்ற அனைவரும் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி என்னும் வார்த்தைகளினால் கோவிந்தனை வழிபடுகின்றனர் என்று கூறப்பட்டு இருக்கிறது ஒரு வைஷ்ணவர் கோவிந்தனோடு தொடர்பு படுத்தியே வானவர்களை எல்லாம் வணங்குகிறான் மற்றபடி அவர்களை தனியே வழிபடுவதில்லை முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடமிருந்து வானவர்கள் சுதந்திரம் பெற்றவர்கள் என்று கருதுவதில்லை இது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆராசபுத்ய பரமநாயகர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார் பிறர் அனைத்தும் அவருடைய தொண்டர்கள் ஆவார்கள் என்பதே இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் நான்கு முழு முதற் கடவுளான ரிஷபதேவரின் குண நலன்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்